ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி அளவு மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குங்க, மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த அளவு ப்ளவுஸை வச்சு என்னென்ன அளவுலாம் இருக்கா தான் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் அப்படியே மடித்து தைக்கிற மாதிரினா 2 இன்ச் எடுங்க. இல்லை நான் லைனிங்கில் வந்து அப்படியே அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 இன்ச் கூட நம்மளுக்கு போதும், ஓகேங்களா? இப்போ நான் மடித்து தைக்க போகிறேன் அப்படின்றதுனால இங்கே நான் 2 இன்ச் எடுக்கிறேன். 2 இன்ச் எடுத்து இங்கே ஒரு லைன் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த லைன் பண்ண இடத்துலேருந்து நம்ம ப்ளவுஸில் என்னென்ன அளவுலாம் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் வருது, இல்லை உங்களுடைய ப்ளவுஸை நீங்கள் தைக்கிறீங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே அளவு எப்படி தைக்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்குறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ ஷோல்டர்லேருந்து ஹைட் எடுக்க போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி சுருக்கெலாம் எதுவும் இல்லாமல் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. 14 இன்ச்சுன்னு வருது, 14 இன்ச்சு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் தான் வந்து ப்ளவுஸோட ஹைட் எடுக்கணும், ஃப்ரண்ட்டில் எடுக்கக்கூடாது. பேக் சைடில் கரெக்டாக அந்த 14 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக மார்க் பண்ணுறோம், சரிங்களா? இதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற அளவு இது தான். இப்போது நீங்கள் 14 இன்ச்சு எடுத்து கீழே மடுக்கிறது நம்ம தையல் விட்டுட்டோம், இந்த பக்கமும் விட்டுட்டோம், ஓகேங்களா? அப்போ வந்து 14 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய மார்பு சுற்றுலா எடுக்க போகிறோம், ஜெஸ்டோடைய பிரெத் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து பேக் சைடில், பேக் சைடு நெக் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுக்கும் எடுத்துக்கோங்க. ஹேம் கோல் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம அளக்க போகிறோம். அளக்கும்போது ரொம்ப அந்த மாதிரி இழுத்து அளக்காமல் இப்படி இழுத்து அளக்கக்கூடாது. கரெக்டாக அந்த நெக்கோட ஷேப்பு, இந்த ஹேம் கோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஈவனாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அளக்க போகிறோம். எனக்கு இப்போது 19 இன்ச்சு வருது. இப்போ இந்த 19 இன்ச்சில் பாதி எடுத்துக்கணும். நம்ம 2 மடிச்சு போடுறோம் இல்லைங்களா, அதனால் அதில் பாதி எடுக்க போகிறோம். இந்தமாதிரி டேப்பில் 2 மடிச்சுக்கிங்க. மடித்து பார்த்தாலே உங்களுக்கு என்ன அளவு வருதுன்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு 9 வருது. இந்த 9 இன்ச்சு தான் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். இதான் அவங்களோட பாடியோட சுற்றல், மார்பு சுற்றல் நம்மளுக்கு 9.5 இன்ச்சு. இப்போ இந்த 9.5 இங்கே மார்க் பண்ணிக்கிங்க. யாரோடைய ப்ளவுஸ் நீங்கள் தைக்கணுனாலும் இதே சேம் மெத்தட் தான். இப்போ இங்கேருந்து நம்ம 2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக 2 இன்ச் மார்க் பண்ணுறோம். இப்போ அதே தான் கீழே எடுத்துருக்கோம், கீழே அதே 9 எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? இப்போ இது மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மார்க் பண்ண ஏரியாலாம் லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து அவங்க கரெக்டான அளவு இருக்குன்னு அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் அதில் என்ன அளவு இருக்கோ மெஷர்மெண்ட் அதிக அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸில் மார்க் பண்ணி தைக்கும்போது கண்டிப்பாக ஃபிட்டிங் அவங்களுக்கு கரெக்டாக வரும். ப்ராப்ளம் அதிகபட்சம் வரது சான்ஸே இல்லை நீங்கள் இதே அளவு மார்க் பண்ணி தைக்கும்போது, ஓகேங்களா? இப்போ நம்ம லைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹேம் கோல் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அளக்க போகிறோம், ஓகேங்களா? ஹேம் கோல் அளக்கிறதுக்கு நம்ம பேக் சைடு தான் எடுக்கணும், ஃப்ரண்ட்டில் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கையை வந்து குழஞ்சி தைச்சிருப்போங்க இல்லையா, அதனால் ஃப்ரண்ட்டில் எடுக்காமல் பேக்கில் தான் எடுக்கணும். இப்போது அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக டேப்பை வைங்க, அந்த கார்னரில் டச் ஆகிற மாதிரி டேப்பை வைங்க. டேப்பை வச்சுட்டு அது எவ்வளோ முடியுதுன்னு பார்க்குறதுக்காக இந்த இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு கரெக்டாக அந்த எண்டு எங்கே முடியுதோ இப்படி டேப் வச்சு வளைச்சி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ ஹைட் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு 6.5 வருது, கரெக்டாக 6.5 கிட்ட அந்த மடிப்பு வருது பாருங்க. இப்போ 6.5 வருது, அந்த 6.5 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 6.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போது நார்மலாக பாக்ஸ் வரையணும் இல்லை, அந்த மாதிரி ஒரு பாக்ஸை வரைஞ்சிருங்க. இப்போது இங்கே நம்ம நெக்கு ஷோல்டரையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கை வந்து அதாவது பேக் சைடு நெக்கை தான் மார்க் பண்ண போகிறோம். பேக் சைடு மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டாக அந்த கார்னரை வந்து தொடர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சம் கிராஸாக தான் வரும். இதை நீங்கள் இப்படி சரி பண்ணி இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்கை வந்து இன்னும் அகலமாகும், அதனால் லைட்டாக டச் ஆனால் போதும். இந்த கிராஸுக்குன்றது அப்படி தான் வரும். இப்போது இந்த பக்கம் இது வந்து இப்படியே நீங்கள் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து ரொம்ப ப்ராடாக போகும், அதாவது லூஸாகும். அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கையை இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ நேராக இப்படி துணியை இழுத்து பிடிங்க. இப்படி இழுத்து பிடிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நெக்கோட ஷேப் என்ன இருக்கோ அது கரெக்டாக வரும். நீங்கள் அப்படியே லூஸாக இருக்கிற வாட்டத்துலேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லூஸாக ஆகும். கரெக்டாக எங்கே இருக்கோ அங்கே ஒரு லைன் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு. கீழே அதே தான் ஹைட்டில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம், 1/2 இன்ச்சுக்கு விட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம விடுறோன்னா
இந்த 1/2 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். தைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக அது சரியான அளவில் தான் நிற்கும். இப்போ ஷோல்டர் எவ்வளோ இருக்கும் அளக்கிறேன், 2¾ இருக்குது. ஷோல்டர் வந்து 2¾ இருக்குது. இது நான் வந்து 1.5 இன்ச் வைக்கிறேன். ஏன் இங்கே 3.5? இங்கே 1/2 இன்ச் தையலுக்கு போய்டும், இங்கே 1/2 இன்ச் போய்டும். அப்போ கரெக்டாக நம்மளுக்கு 2¾, 2½ இன்ச் அளவுக்கு கரெக்டாக வரும். தள்ளி ஒரு தையலுக்கு தள்ளி ஒரு இங்கே பாருங்கள். இப்போ தைச்சி முடிச்ச பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஓரளவுக்கு 2¾ வந்துடும். இப்போது அந்த பாக்ஸை வரைஞ்சிக்கலாம். அதாவது தையலுக்கு விட்டுலுங்களே அந்த இடத்துலேருந்து லைன் போடுங்க. உங்களுக்கு நெக்குக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து அந்த டைமண்ட் ஷேப் மார்க் பண்ண போகிறேன். அதாவது இந்த லைன்லேருந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேன். கீழே மட்டும்தான் அந்த 1/2 இன்ச் நான் லைன் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது மேலே அதே அளவு தான், கீழே மட்டும்தான் கொஞ்சம் உள்ளே குடஞ்சி தை. எவ்வளோ வேணால் நீங்கள் 1¼ இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மேலே வந்து நீங்கள் அதே அளவாக வைங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து ஷோல்டர் நெக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராடாகிடும், போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இங்கே 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க அந்த கையோட ஷேப் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. இதை மார்க் பண்ணிட்டு இந்த ஹேம்கோல் 6 எடுத்து இல்லைங்களா, அதில் வந்து சரிபாதையை பிரிச்சுக்கிங்க. அந்த சரிபாதையிலேருந்து தான் அந்த வளைவை நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து பேக்கை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். உங்களோட ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கஷ்டமே தெரியாது, சரிங்களா? இந்த ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு, எந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கோ அதில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இங்கே ஷோல்டர் கொஞ்சம் லூஸாக இருக்குது, இடுப்புக்கிட்ட கொஞ்சம் லூஸ் இருக்குது, அதை நான் சரி பண்ணிக்கிறேன்னா நல்லா உங்களுக்கு தைக்க தெரிஞ்ச பிறகு நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக்காக இருக்க ப்ளவுஸை ரொம்ப ஆல்ட்ரேஷன் பண்ணி கூட சரி பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது, இல்லை எனக்கு ப்ளவுஸ் சரியாகவே வரலை, நான் நல்லா தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படும் போது கரெக்டான அளவு எது இருக்கோ அந்த ப்ளவுஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்லா தைக்க வருதுன்னும் போது நீங்கள் வேறு ப்ளவுஸை கூட வச்சு நீங்கள் வந்து அளந்து பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு ஹேம்கோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 இன்ச் வருது. அதே தான் உங்களுக்கு வந்து இங்கேயும் வரும். கரெக்டாக வருதான்னு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. பேக்கிலேருந்து அளக்கிறேன். கரெக்டாக நீங்கள் அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து அளந்து பாருங்கள். கரெக்டாக 8 இன்ச் வருதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த நாச்சஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கரெக்டாக 8 இன்ச்சு கரெக்டாக வருது அந்த எண்டு முடியும் போது. ஏன் இப்படி நம்ம இதை மார்க் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நாச்சஸ் கட் பண்ணிட்ட பிறகு அதை அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துலருந்து அட்டாச் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து நகர்ந்து வரும், அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதனால் முன்னாடியே இதுமாரி அளந்து பார்த்துருங்க. அளந்து பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் மடிச்சு தைக்க போகிறோமோ அங்கங்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக்கோட இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக்கை ஃபினிஷ் பண்ணுறோம் இல்லையா. இந்த பேக்கை வச்சு தான் நம்ம அப்படியே ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், எதுவுமே கஷ்டமாக இருக்குன்னு அப்படியே விட்டுடாதீங்க. ட்ரை பண்ணிட்டே தான் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து பிகினர்ஸ் இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வரும். நேர் பீஸ் போடுறன்ற வேணுன்றவங்க நேர் பீஸ் போட்டுக்கலாம். கிராஸ் பீஸ் வேணுன்னா கிராஸ் பீஸ் போட்டுக்கலாம். நேர் பீஸுக்கும் கிராஸ் பீஸுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. கிளாத் இந்த மாதிரி இப்படி இது நேராக அப்படி போட்டால் இது நேர் பீஸ், கிராஸாக துணியை இந்த மாதிரி கிராஸில் போட்டிங்கன்னா கிராஸ் பீஸ். அவ்வளோதான், மற்றபடி அளவு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் கிராஸ் பீஸ் போடுறோம் பார்த்தீங்கன்னா, கிராஸ் பீஸ் போடும்போது அந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு ஃபிட்டாக நிற்கும். அதனால தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் போடுறது. இப்போ பேக்கோட பேட்டனை போட்டுருங்க. ஃபுல்லாகவே அவுட்லைன் போட்டுக்கலாம், ஷோல்டர்லேருந்து ஹேம்கோலுக்கு எல்லாத்துக்குமே. சைடில் எல்லாம் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே அவுட்லைன் போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இது அவுட்லைன் போட்டுட்டு நம்ம இதில் என்ன மாற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெக்கை வந்து மார்க் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டு டாட்டு அந்த கட் பண்ணுற ஏரியா மட்டும்தான் நம்ம இதில் மார்க் பண்ண போகிறோம். மற்றபடி எல்லாமே பேக்கில் என்ன இருக்கோ அது மட்டும்தான். பாருங்கள் இது வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருங்களா ஷோல்டரில், அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போது நெக்கோடி அதாவது நெக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ எடுக்க போகிறோம், 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். அக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் அளவுக்கு எடுக்கிறேன். இப்போ இதை அதேமாதிரி நம்ம நார்மலாக நெக்குக்கு பாக்ஸ் வர்றீங்களோ அதுமாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன சின்ன விஷயம்தான் எல்லாமே எனக்கு தெரியும். நான் அப்படியே பாக்ஸ் வரையும் அப்படியே வரையும் அப்படின்றது இல்லாமல் இந்தமாரி சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதனால தான்
பேக்கில் எப்படி பண்ணமோ அதேமாரி தான் ஃப்ரண்ட்லேயும் நான் அந்த டைமண்ட் ஷேப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளில எடுத்துகிட்டு போயிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர்லேருந்து சரிபாதியாக பிரிச்சுக்கிங்க, சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இப்போது டாட்டை பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு என்ன அளவெலாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டாக சென்டர் டாட் எடுத்துக்கோங்க, ஷோல்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டர், அதாவது ஷோல்டரோட சென்டரை பிடிச்சிட்டு டாட்டர் சென்டர் அப்படி பிடிச்சாலே உங்களுக்கு அந்த பாயிண்ட் கரெக்டாக வரும். இதுமாதிரி ரொம்ப இழுக்க தேவையில்லை, நார்மலாக அப்படி வைக்கணும். இப்படி வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக தெரியும், ஷேப் உங்களுக்கு அது தெரியும். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். அது எங்கே தையல் முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ அங்கே கீழே ஒரு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு, ஏன் தையலுக்காக, ஓகேங்களா? இப்போ இங்கே ஊக்கு பகுதி இருக்குங்களே அங்கே மார்க் பண்ணலாம். இந்த கீழேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணுற ஏரியா இருக்குங்க இல்லையா, அந்த இடம் வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டர் டாட் பிடிப்போம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்டியை அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ அங்கே தையலுக்கு தேவைப்படாதனால ஒரு 1 இன்ச் அளவுக்கு பிடிச்சிக்கிங்க. இப்போ இந்த ஹேம் கோலுக்கு கீழே சைடு ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்த மாரி மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ இதை மார்க் பண்ணதை அப்படியே அட்டாச் பண்ணி லைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தமாரி முக்கோண ஷேப்பில் தான் எனக்கு மார்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் முக்கோண ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் இந்தமாதிரி முக்கோண ஷேப் யூஸ் பண்ண மாட்டேன், அது கொஞ்சம் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் அதுமாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா அந்த மார்க் பண்ண ஏரியாவை அப்படியே ரவுண்ட் ஷேப் மாதிரியே மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்தமாதிரி ரவுண்ட் ஷேப் மாதிரியே மார்க் பண்ணிப்பேன். இதில் என்ன ஏன் ப்ராப்ளம்னா, என்னென்னா அந்த நீங்கள் அந்த சென்டர் டாட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஷேப் வந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் நீங்கள் அங்கே டாட் பிடிச்சிருவீங்க. அப்போ அது வந்து ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி, ஃப்ரண்ட்டில் வராமல் பேக்கில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு அதாவது அந்த சென்டர் டாட்டுக்கு எவ்வளோ அகலம் அங்கே தையலில் விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து இங்கே வந்து 2.5 இன்ச்சு அளவுக்கு, அதாவது 2.75 இன்ச்சு அளவுக்கு இருக்குது. கரெக்டாக வச்சு பாருங்கள், 2.75 வருது. இப்போ அந்த 2.75 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் 2.75 எடுத்துருக்கோம். இப்போது இந்த பக்கம் ஒரு 1.25 வைக்கிறோம், இந்த பக்கம் ஒரு 1.25 வைக்கிறோம். இந்த 1.25 வைக்கிறேன்னா சென்டர் டாட் தான் நம்ம வந்து பிடிக்க போகாதனா 1.25 ஹைட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். இந்த சென்டராக 3 டாட் இருக்குல்ல, அதாவது சென்டர் டாட்டிலேருந்து ஹைட்டு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இதை லைன் பண்ணிக்கலாம். இப்போது ஊக்கப்பட்டிக்கிட்ட எவ்வளோ அளவு இருக்குன்னு அளந்துக்குங்க. அதில் சரிப்பா 6 இன்ச்சு இருக்குது, 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஹைட் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு எடுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு டாட் பிடிச்சா மட்டும் போதும். இப்போ இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹேம் கோல்லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி தான், நீங்கள் 3.5 இன்ச்சு எடுக்கலாம், 4 இன்ச்சு எடுக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக பட்டியெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது அவங்களுக்கு 3.5 எடுக்கலாம். ப்ளவுஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சைஸ் பெருசாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 4 இன்ச்சு கரெக்டாக எடுக்கலாம். இது உங்களுக்கு அக்கண்ணா ஷேப்பில் முக்கோண ஷேப்பில் இந்தமாரி உங்களுக்கு வரணும். அப்போ தான் பார்க்காது ஃபினிஷிங், அதாவது டார்க் பிடிக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை கப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதே சேம் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஆனால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அதேமாரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு விட்டு இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் லைக் போடுறதுனால நிறைய வியூஸ் போகும், மற்றவங்களுக்கும் அந்த வீடியோ யூஸ் ஆகும். மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ இதை கட் பண்ணிட்டோம். இப்போது பேக்கோட அளவை வச்சு இங்கே வந்து அந்த ஹேம் கோல் கிட்ட அந்த நாச்சஸ் கட் பண்ணுங்க இல்லையா, அதை இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்களோ அந்த அடையாளத்தை வச்சு ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஏன் இப்போ ரெண்டுத்துக்கும் கட் பண்ணுறேன்னா அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம்.
இப்போ நம்ம ஸ்லீவுக்கு இன்னும் ஸ்லீவ் கட் பண்ணல, பட்டி கட் பண்ணல. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா வந்து 3/4 வைக்கல, அதாவது எல்போக்கு மேலே வைக்கிறேன். உங்களுக்கு ஸ்மால் ஸ்லீவ் வேணால் வச்சுக்கலாம், எல்போ வேணால் வச்சுக்கலாம், 3/4 வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் இதுலேயே மார்க் பண்ணுறேன் எவ்வளோ இருக்கும் அளந்து பார்க்கலாம். கரெக்டாக ஷோல்டரில் வந்து இப்படி வைக்கிறேன். ஹைட் எவ்வளோ இருக்கும் அளந்து பாருங்கள். 9 இன்ச்சு வருது. இது வந்து பஃப் கைன்றதுனால 9 வருது. நார்மலாக எனக்கு வந்து 10 இன்ச்சு வேணும். இப்போ இங்கே அட்டாச் அதாவது மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 1 இன்ச்சு எங்கே மார்க் பண்ணமோ அங்கேருந்து 10 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். 10 இன்ச்சு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். இப்போது ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அளந்து பாருங்கள், அதோடய பிரெத்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. 6 இன்ச்சு வருது. இது ஏன் 6 இன்ச்சு எடுக்கிறேன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரெத்து எங்கேருந்து வருதுன்னு தெரியணுங்களா. அதனால் இப்போ இந்த 6 இன்ச்சில் இருந்து தான் நம்ம வந்து அதாவது அந்த அளவை வந்து குறைக்க போகிறோம். இப்போ 10 இன்ச்சு எடுத்தோம் இல்லைங்களா, 10 இன்ச்சில் ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த வளைவு ஷேப்புக்காக. இப்போ தையலுக்காக கீழே ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அந்த எடுத்த அளவில் வந்து மேலே இங்கே ஒரு லைன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு லைன் பண்ண போகிறோம் கிராஸாக. இங்கே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிவிடுங்க. லைன் பண்ணிவிட்டு அந்த வளைவு ஷேப் பண்ண போகிறோம். சென்டரை மார்க் பண்ணுங்கள். மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வளைவாக எடுத்துகிட்டு வந்து 1/2 இன்ச்சுக்கு உள் பக்கமாக போகிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப வளைவாக இருந்துச்சு, அந்த வளைவுகளும் கம்மி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வளைவாக வரைஞ்சிட்டேன், கட் பண்ணும்போது அதை நான் சரி பண்ணிப்பேன். இப்போது இந்த கார்னரில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவை வந்து கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணுறீங்களா. இப்போ இது உள் பக்கம் குடஞ்சி கட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம எவ்வளோ எடுத்தோம், 8 இன்ச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஹேம்கோல் வளைவு அந்த 8 இன்ச்சு இங்கே மேலேருந்து இப்படி வச்சு பாருங்கள். மேலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. 8 இன்ச்சு இங்கே வருது. இதுக்கு கீழே நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, இந்த மேலேருந்து தான் இந்த ஷேப் எடுக்க போகிறோம். அதனால் அந்த 8 இன்ச்சு மார்க் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ மார்க் பண்ணிட்டோமா, இப்போ இந்த வளைவாக அதை கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம குடஞ்சி கட் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டு தான் நம்ம குடஞ்சி கட் பண்ணுறோம். இப்போ இந்த 2 பீஸ் இந்த மாதிரி ஒன்றா வச்சு பார்த்தா அவங்களும் டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இந்தளவு குடஞ்சிருக்கும். மேலே மேலே ரொம்ப குடஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கை வந்து குறையிற மாதிரி இருக்கும். அதனால் அந்தளவுக்கு தேவையில்லை. இப்போ பட்டி மார்க் பண்ண போகிறோம். பட்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் என்ன அளவு சைஸ் இருக்கோ அதே அளவுக்கு வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பட்டியை வச்சு நம்ம வளர்ந்துக்கலாம். அதாவது ஊக்கு பட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இன்ச்சு இருக்குது. இப்போ அந்த அளவை நம்ம இங்கே அப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சுக்கு லைன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அங்கே ப்ளவுஸில் மார்க் பண்ணிங்களா அதேமாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த 3 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ப்ளவுஸுடைய அந்த அகலம் ஃபுல்லாக தெரியணும்னா நீங்கள் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே மார்க் பண்ணுறதுனால மார்க் பண்ணிக்கலாம். அதே அப்படியே எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணால் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது. இது இல்லாமல் நம்மளோட பட்டி இருக்குங்களா, அதாவது ஃப்ரண்ட்டை கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த ஃப்ரண்ட்டு பீஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மேலே இந்த பீஸ் எவ்வளோ அகலம் வருதோ அதுலேருந்து பாருங்கள். இப்போ இது இந்த அளவுக்கு இருக்குது. இதில் நம்ம டாட் வந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு, அதாவது ஒரு 2.5 இன்ச்சு அளவுக்கு இருக்குது, குறையுது. அந்த 2.5 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம சென்டர் டாட் பிடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு 2.5 இன்ச்சு அளவுக்கு குறையும். அந்த அளவுக்கு குறைச்சாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு 2 இன்ச்சு கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். இங்கே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி லைன் பண்ணிக்கிங்க.
மேலே வந்து கொஞ்சம் அந்த போர் ஷேப்பில் வரணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பட்டி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் ஹைட்டாக வந்து ஒரு பக்கம் சின்ன வந்தால் கரெக்டாக இருக்கும். இது வந்து அதாவது நீங்கள் டாட் பிடிச்சி பார்த்து அதாவது டாட் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது தச்சு பார்க்கும்போது கரெக்டாக வரும். இப்போ வந்து பட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒவ்வொருத்தங்களாக அவங்க கேட்குற வீடியோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வீடியோவும் கூடிய விரைவில் ஒவ்வொரு வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும். நிறைய வீடியோஸ் கேட்டதுனால தான் வந்து இருக்கிற போட முடியல. கண்டிப்பாக என்னடா கேட்குறாங்களே வீடியோ போட முடியலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ கேட்குறதுனால யார் ஃபஸ்ட்டில் இருந்து கேட்குறாங்களோ அவங்க வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் உங்கள் வீடியோ வரும். தேங்க்யூ ஸோ மச்.